السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனை அரபு மொழி தெரியாதவர்கள், அதே நேரத்தில் அரபு எழுத்துக்களை மாத்திரம் தெரிந்தவர்கள் மிக எளிதாக வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு அரபு மொழியிலே மொழி அறியாதவர்களும் வாசிப்பதற்கு நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரபு மொழியில உள்ள எழுத்துக்கள், அரபு மொழியில மொத்தம் வந்து 29 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய எல்லா புஸ்தகத்திலையும் 30 போட்டிருப்பாங்க. அந்த 30ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, லாம் அலிஃபுன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. லாம் அலிஃபுங்கிறது ஒரு எழுத்தே கிடையாது. லாம் ஒரு எழுத்து, அலிஃபு ஒரு எழுத்து, அது ரெண்டையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டு லாம் அலிஃபுன்னு ஒன்னு போட்டு என்ன செய்வாங்க, ரவுண்டா 30 ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த லாம் அலிஃபுங்கிறது எழுத்து கிடையாது. அதை தவிர இந்த போர்டில் நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்க பார்க்கிற இந்த எழுத்துக்கள் தான் அரபு மொழியில உள்ள எழுத்துக்கள். இந்த ஒவ்வொரு எழுத்துடைய பெயரையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் நீங்கள் வந்து மொழி அறிந்தவர்கள்ட்ட பயிற்சி மூலமாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை மனசுல பதிவு செய்த பிறகு இந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறது என்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம். இப்ப நம்ம தமிழ் மொழியில மனிதன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். மனிதன் என்று எழுதினால் அந்த முதல் எழுத்த மானான்னு சொல்லுவோம், அல்லது மகரம் சொல்லுவோம். ஆனா வாசிக்கும் போது மாண்டுதான் சொல்லுவோம். எழுத்துடைய பெயர் என்பது வேறு, அதை வாசிப்பது எப்படி என்பது வேறு. இப்ப மானாண்டு போடுறோம்ல மா, இந்த மானா என்பதை நம்ம எப்ப அந்த எழுத்துடைய பெயர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், மானாண்டு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் கிராமர் பிரகாரம் சொல்வதா இருந்தா மகரம், நீனா இருக்குது அது வந்து என்ன சொல்லுவோம், நீனான்னு சொல்லுவோம். ஆனா வாசிக்கும் போது மணி, இத மாண்டு சொல்லுவோம், அத நீன்னு சொல்லுவோம், தானாவ தாண்டு சொல்லுவோம், இன்னாவ இன்னு என்று சொல்லுவோம். அப்ப ஒரு எழுத்தினுடைய பெயர் என்பது வேறு, அதை எப்படி வாசிக்கிறது என்பது வேறு, சரியா? அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பதெல்லாம் இந்த அரபு மொழி எழுத்துக்களை தான் பாக்குறீங்க. இதுக்கு பேர் அலிஃப், முதல் எழுத்துக்கு பேரு அலிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு அலிஃப்னா அலிஃப்னு வாசிக்க முடியாது, எழுத்துக்கு பேர் அலிஃப். இரண்டாவது எழுத்துக்கு பேர் பா, பா உன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாவது எழுத்த பான்னு சொல்றோம், அதை வாசிக்கிறது பாவா கிடையாது, எழுத்துக்கு பேர் பா. அடுத்த எழுத்துக்கு வேற தான்னு சொல்லுவோம், அந்த எழுத்துக்கு பேரு தாவே தவிர அதை வாசிக்கிறது இல்ல தாங்கிறது கிடையாது, சரியா? உதாரணம் இங்கிலீஷ்ல எஃப் இருக்குது, எஃப் இருக்குன்னு வைங்கள, வாசிக்கும் போது எஃப்டா வாசிப்போம், ஃபாதர் எழுதிட்டு எஃப் ஃாதர் நம்ம சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். எழுத்துக்கு பேர் எஃப், வாசிக்கிறது ஃபா. எழுத்துக்கு பேரை கேட்டா என்ன செய்வோம், எஃப்பும் போம். அது என்னன்னு வாசிப்பீங்கன்னு கேட்டா எஃப் ஏ இருந்தா நாங்க ஃபாண்டு வாசிப்போம். அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை வாசிக்கிறத தான் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். இது எழுத்துடைய பெயர் தான். இது இந்த அலிஃபு பா தா சாவுனா நீங்க தெரிஞ்சுக்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும், சரத்து போட்டிருக்கணும். யார்கிட்டயா தெரிஞ்சிட்டு வந்தா தான் சொல்லித்தர முடியும், இல்லன்னா இதுக்கே ரெண்டு நாள் பத்தாது, சரியா? இப்ப எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்டா, இந்த எல்லா எழுத்துக்களுக்குமே மூன்று விதமான பிரதானமான அடையாளம் இருக்கிறது. இது அரபு மொழியில ரொம்ப நமக்கு வசதி. இந்த அடையாளத்தை வைத்து அந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடலாம். அந்த அடையாளம் என்னன்னு சொன்னா, ஒரு அடையாளம் மேல போடக்கூடிய கோடு, மேல ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு மேல கொஞ்சம் கிராஸ் ஆக ஒரு கோடு, டேஸ் போடும்ல, அந்த டேஸ படுக்க வசமா இல்லாம கொஞ்சம் கிராஸ் ஆக, கொஞ்சம் சில டிகிரி சாய்வாக போட்டோம்னு சொன்னா இது வந்து இது ஒரு அடையாளக்குறி. இந்த அடையாளக்குறி வந்து எல்லா எழுத்துக்கும் மேல நம்ம போடலாம். எழுத்துக்கு மேல இந்த அடையாளக்குறி என்னன்னு பார்த்து தான் வாசிக்க முடியும். ஒரு அடையாளக்குறியும் இல்லாட்டி அது பாண்டு பேரை தான் சொல்ல முடியும். அடையாளக்குறி இருந்தா தான் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். இப்ப இந்த அடையாளக்குறி எந்த இடத்துல இருக்கிறதோ அதையெல்லாம் அகரம், அகரம்னா என்ன,
ஆனா காணா தானா மானா சானா டானான் இருக்குல்ல, இதெல்லாம் அகரம் ஆங்கிற உச்சரிப்பு வரணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், வாசிக்கணும். இப்ப அலிபு என்ற எழுத்துக்கு மேல அந்த கோடு இருந்தால் ஆ, வே என்ற எழுத்துக்கு மேல பாங்கிறோம்ல அதுக்கு மேல அந்த கோடு இருந்தால் பா, தான் சொல்றமே அந்த எழுத்துக்கு மேல அதே கோடு இருந்தால் தா, சான்னு சொல்றமே அந்த எழுத்துக்கு மேல அந்த கோடு இருந்தால் சா, ஜீம் என்று சொல்றமே அந்த எழுத்துக்கு மேல அதே கோடு இருந்தா என்ன செய்யணும், ஜா. ஹாங்கிறோம்ல அந்த ஹாங்கிற எழுத்துக்கு மேல அந்த கோடு இருந்தா ஹா. அப்ப எல்லாம அந்த ஆவா மாதிரியே வாசிக்கணும், ஆ பா தா சா ஜா கா மா லா வா இப்படின்னு பேசுறது. இந்த மாதிரியான உச்சரிப்பு வரணும் என்று சொன்னால் அந்த எழுத்துக்கு மேல என்ன இருக்கணும், ஒரு கோடு சற்று சாய் சாய்வாக மேலிருந்து கீழ் சாய்வாக என்ன செய்யணும், இடம் பெற்றிருக்க வேண்டும். இதே கோடு, இது ஒரு பாடம். இது வந்து அகர குறியீடு. இந்த குறியீடுக்கு பேர் என்னது, அகர குறியீடு. இது வந்து அரபு மொழியில வந்து இத ஃபத்ஹ் என்று சொல்வார்கள், உருது மொழியில வந்து ஜபர் என்று சொல்வார்கள். உருது மொழியில இதுக்கு பேர் என்ன, ஜபர். அரபு மொழியில இதுக்கு பேரு ஃபத்ஹ். தமிழ் மொழியில இதுக்கு பேரு அகர. ஆனா ஆனா காணா மானான் வாசிக்கிறோம்ல, அகரம் ஆனா, ஆனா என்ற உச்சரிப்பு வருவதற்கு உரிய குறியீடு அகர குறியீடுன்னு இதுக்கு பேர், சரியா. அப்ப ஒரு எழுத்துக்கு மேல அகர குறியீடு இருந்தால் அதை அகரம் போல வாசிக்க வேண்டும். ஆனா மானா தானா பானா சானா வானான்னு என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். அதே குறியீடு எந்த குறியீட மேல போட்டோமோ அதே குறியீட வந்து அந்த எழுத்துக்களை கீழே கொண்டே போட்டோம் வைங்க, அனைத்து எழுத்துலையும் கீழே போட்டோம்னு சொன்னா அது என்னவாயிருந்தா இகர குறியீடு ஆயிரும். அகர குறியீடு என்னவாயிரு, இகரம் ஈனா. அரபு மொழியில இத கசர் என்று சொல்லுவாங்க, தமிழ் மொழியில் என்ன செய்யறோம், இகர குறியீடுங்கிறோம். உருதுல ஜேருபாங்க, உருதுல என்ன செய்வாங்க, ஜேரு ஜேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உருது வார்த்தை, அதுதான் மக்கள்கிட்ட பழக்கமா இருக்கு, ஜபரு ஜேரும்பாங்க. இதெல்லாம் அரபு சொல்லு கிடையாது, ஜேர்னா என்னதான், இகர குறியீடு. இந்த இகர குறியீடு இருந்தா எப்படி வாசிக்கணும், இ. காபுல அந்த குறியீடு இருந்தா கி, லாமுல அந்த குறியீடு இருந்தா லி, மீமுல அந்த குறியீடு இருந்தா மீ, வாவுல அந்த குறியீடு இருந்தா வி, ஜீமுல அந்த குறியீடு இருந்தா ஜி, ஹாவுல அந்த குறியீடு இருந்தா ஹி. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி படிக்கிறது, விளங்குதா. ஆங்கிற அதை சமமான மட்டத்தில் வைத்து படிப்பதாக இருந்தால் அகர குறியீடு இருக்கணும். கீழ் நோக்கி படிக்கிறதா இருந்தா என்ன இருக்கணும், இகர குறியீடு இருக்கணும். இந்த ரெண்டு குறியீடு. மூணாவது வந்து உகர குறியீடு. உகர குறியீடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொம்பு மாதிரி சுழற்சி விடப்பட்டிருக்கும், விளங்குதா. ஏறக்குறைய நம்ம தமிழ்ல ஆறு இருக்குல்ல, ஆறு நம்பர், அந்த ஆறை படுக்க போட்ட மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும். ஆறா நம்பர் இருக்குல்ல, அந்த ஆறா நம்பர் படுக்க போட்டா இப்படி சின்னதா, பெரிய சைஸா போட்டுற கூடாது. எழுத்தை விட பத்துல ஒரு பங்கு தான் அந்த குறியீடு இருக்கணும், புதுசா போட்டு விட்டுறக்கூடாது, இல்ல அது ஒரு எழுத்து மாதிரி நினைச்சுக்கிடுவாங்க. சின்ன சைஸா என்ன செய்யணும், அந்த குறியீட அது மாதிரி போடணும். அந்த குறியீடு போட்டோம்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து உகர குறியீடு தமிழ்ல. உருதுல வந்து அதுக்கு பேர் பேஷ், அரபியில் அதுக்கு பேர் லம்மு, சரியா. லம்முன்னு சொல்லுவாங்க, பேஷுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, உகர குறியீடு சொல்லிக்கிறோங்க. நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம் என்ன பண்ணிக்கிறோம், உகர குறியீடு. இந்த உகர குறியீடு இருந்துச்சுன்னு சொன்னா ஊனா மாதிரி வாசிக்கணும், ஊ பூ லூ மு தூ இப்படி. ஜீமில் அது இருந்தா ஜு, ஜீமில் அது இருந்தா ஜு, இவ்வளவு இதான் சிம்பிளான விஷயம். அப்ப அகரம் இவ்வளவு லேசா எந்த மொழியிலும் இருக்காது, அவங்கதா அவ்வளவு நிறைய எழுத்துக்களை உண்டாகி வச்சிருப்பானுவோம். ரொம்ப சிம்பிள் ஆரம்ப மொழி என்ன இருக்கு, எழுத்துக்கு பேரை தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இப்படி போட்டா ஆன்னு சொல்ல வேண்டியது, அதையும் கீழே போட்டா ஈன்னு சொல்ல வேண்டியது, இப்படி போட்டா ஊன்னு சொல்ல வேண்டியது, ஆ இ உ மா மீ மு. ஒரு மீமை போடுங்களேன், ஒரு மீமை எழுதுங்க, மீமை எழுதி மூணையும் போடுங்க, மூணு தடவை மீம் எழுதுங்க. அப்ப மூன்று முறை உங்களுக்கு மீம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்னு மா போட்டிருக்கு பாருங்க, இது மீ போட்டிருக்கு, இன்னொன்னு இப்படி போட்டிருக்கு. இது என்ன வச்சுக்கணும், மா மீ மூ, மேல இருந்தா மா கீழே இருந்தா மீ, இப்படி இருந்தா மூ, அவ்வளவுதான். அதுவே ராங்கிற எழுத்த ஒரு மூணு தடவை போட்டோம்னு வைங்க, ராங்கிறத மூணு தடவை போட்டோம்னு சொன்னா ரா மேல கொடுப்பட்டா ரா,
கீழ கொடுப்பட்டா ரி, இப்படி சுழிச்சு விட்டா ரூ, ரா ரி ரூ. இப்ப வந்து அறிவு அப்படின்னு எழுத வேண்டியிருக்கு. அறிவுன்னு எழுதுறதா இருந்தா அலிப்புங்கிற எழுத்தை போட்டு மேல போட்டு ஆணாவாயிரும். ராணாவுக்கு எந்த எழுத்தை தேர்ந்திருக்கனே, ரேங்கிற ராங்கிற எழுத்து அரபியில் இருக்குல்ல, அந்த ராவை போட்டு அந்த ரீன்னு காட்டுறதுக்கு என்ன செய்யணும், கீழே கூட போட்டுணும். அது மாதிரி ஊன் ஊக்கு என்ன செய்யணும், வானா, வானா உள்ளது ஊனா வருது, அதுக்கு என்ன செய்யணும், வாவுன்ற எழுத்து இருக்குல்ல, வாவுங்கிற எழுத்து கொண்டே வச்சு அதுல சுழிச்சு விட்டோம்னு சொன்னா மூணு எழுத்தும் இருக்குது, மூணுலையும் விதவிதமான குறி இருக்குது. அழிவுல இருக்கிற குறி வேற, அகரம் ராவுல இருக்கிற குறி வந்து இகரம், வாவுல இருக்கிற குறி வந்து உகரம். மூணு குறியும் உள்ளதா ஒரு உதாரணம். மாமி மூங்கிறது வந்து ஒரே எழுத்துல மூணையும் வச்சு காட்டணும். மா மீ மூங்கிறது ஒரு மீமுலைய மாவை போட்டு காட்டணும், மீயை போட்டு காட்டணும், மூவை போட்டு காட்டணும். இது என்ன வகை, எழுத்து வேற. ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு விதமான குறி இருக்கிறது. அகர அறிவுல ஆங்கிறது இது மாதிரி நீங்களே எழுதிக்கலாம். விளங்குதா, எதை எழுத நினைக்கிறீங்களோ, எனக்கு கதவுன்னு எழுதுறாருந்தா காவுக்கு என்ன செய்யணும் அதை எழுதுங்க, தாவுக்கு என்ன செய்யணும் எழுதுங்க, ஊக்கு என்ன செய்யணும் எழுதுங்க, ஈஸியா போயிரு. கதவுண்டா ரெண்டு ரெண்டு கோடு போட்டு எழுத்து வரணும், காஃபை போட்டு மேல கோடு போட்டா என்ன வைக்கிறேன், கா. தேய போட்டு மேல ஒரு கோடை போட்டா தா. வாவை போட்டு அந்த கொம்பு போட்டு விட்டா ஊ, க த ஊ, கதவு. இதான் படிக்கிற முறை, இவ்வளவு சிம்பிள் வந்து என்னது அரபு மொழியில் இருக்கு. இது என்ன, இது வந்து உகர குறியீடு. இது என்னது, அதுக்கப்புறம் வந்து மெய் குறியீடு ஒண்ணு இருக்கு, மெய் குறியீடு. அப்ப மெய் எழுத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எதுல வந்து இக்கு இம் இத்து இப்படி படிக்கிறீங்களோ, புள்ளி, தமிழ்ல புள்ளி வைப்பீங்கல்ல, தமிழ்ல ஒரு மானாவை போட்டு புள்ளி வச்சா எப்படி படிப்பீங்க, இம். ஒரு காணாவை போட்டு புள்ளி வச்சா இக், லானாவை போட்டு புள்ளி வச்சா இல், சரியா, தானாவை போட்டு புள்ளி வச்சா இத்து, ராணாவை போட்டு புள்ளி வச்சா இப்படி வரக்கூடியதுக்கு பேர் மெய். இதுக்கு பேர் என்னது, மெய் எழுத்துன்னு பேரு. அப்ப இந்த மாதிரி அரபிலையும் வரும்ல, இந்த மாதிரி என்ன செய்யும், அரபிலையும் வரும். அந்த மாதிரி அரபில வர்றதா இருந்தா அரை வட்டம், ஒரு வட்டம் சின்ன வட்டத்தை பாதியாக்குறது, சின்ன வட்டத்தை என்ன செய்யறது, பாதியா ஒரு வட்டம், அரை வட்டம், ஆஃப் வட்டம், சரியா, அரை வட்டம் போன்ற ஒரு ஒரு எழுத்த சின்னதாக்கணும். அரை வட்டம் பெருசா அரை வட்டம் போட்டுக்கூடாது, எழுத்துல 10% தான் இருக்கணும். சின்னதா ஒரு அரை வட்டம் எழுத்து கேள்வி மேல வச்சோம்னு சொன்னா அந்த எழுத்து மெய்யாயிரும். அந்த எழுத்து என்ன ஆயிரும், இப்ப பாங்கிற எழுத்துக்கு மேல அந்த அரை வட்டத்தை போட்டா இப், ராங்கிற எழுத்துக்கு மேல அந்த அரை வட்டத்தை போட்டால் இர், மீம் என்ற எழுத்துக்கு மேல அரை வட்டம் போட்டால் இம், நூன் என்ற எழுத்துக்கு மேல அரை வட்டம் போட்டால் இன், இக்கு இத்து இட்டு இப்பு இன், அந்த எழுத்து வந்து இன் வாசிக்கணும் வழங்குதா. அப்ப ஜீம் என்ற எழுத்துக்கு மேல அதை போட்டா இஜ், சரியா, ஹா என்ற எழுத்துக்கு மேல அந்த அந்த அரை வட்டம் போட்டால் இஹ், இஹ் என்று செய்யணும், அதை வந்து வாசிக்கணும், சரியா. இதுதான் வளர்ந்து சிம்பிளான விஷயம். அப்ப இது என்னது, மெய் குறியீடு. இந்த குறியீடு பேர் என்னது, இது வந்து அரபில வந்து சுக்கூன் என்று சொல்வார்கள். உருது மொழிக்காரங்களும் சுக்கூன் தான் சொல்லுவாங்க. இது என்ன செய்வாங்க, உருது மொழியில சொல்லிக் கொடுக்கிறவங்களும் சுக்கூன் தான் சொல்லுவாங்க, அரபு மொழியிலையும் இதை சுக்கூன் சொல்லுவாங்க, தமிழ் மொழியில என்ன சொல்லுறதுக்கு பேரு, மெய் குறியீடு. மெய்யாக உள்ளதுக்குரிய அடையாளம் மெய் குறியீடுன்னு என்னது தமிழ்ல பேரு. அப்ப இந்த சுக்கூன் போடப்பட்டால் இது ஏறக்குறைய புள்ளி மாதிரி வச்சுக்க, இது என்ன விளங்கிக்கணும், தமிழ் எழுத்துக்கு மேல புள்ளி வைத்தால் எப்படி வாசிப்பியோ அந்த மாதிரி அரபி எழுத்துல இந்த அரை வட்டம் போட்டா புள்ளி இருக்குன்னு நினைச்சுக்க. ராணாவுல ஒரு புள்ளியை வச்சா எப்படி வாசிப்ப, இர், ராணாவை எழுதி மேல புள்ளி வச்சா இர், ரேங்கிற எழுத்து எழுதி மேல இந்த அரை வட்டம் போட்டா என்னது இர், சரியா, மாணாவை எழுதி புள்ளியை வச்சா இம், மாணவ பல மீமை எழுதி அந்த அரவட்டம் இம், இதான் மேட்டர். அப்ப நாலு விதமா அன்பு எழுத வேண்டியிருக்கு. என்ன எழுத வேண்டியிருக்கு, அன்புக்கு ஒரு அழிப்பு போட வேண்டியது, மேல ஒரு கோடை போட வேண்டியது. இப்ப ஆணாவாயிடுச்சு, இன்னாவுக்கு என்ன பண்ணணும், நூன்கிற எழுத்து தான் எடுக்கணும். நூனை கொண்டாந்து வச்சு என்ன செய்யணும், அதுல என்ன செய்யணும், அரவட்டம் சுக்குன், சுக்குன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு என்ன செய்யணும்,
மெய்க்குறியீடு வைக்கணும். வைத்த உடனே இன்னாயிரு இன் ஆயிடுச்சு. பூ என்பதற்கு என்ன செய்யணும், பாங்கர் எழுத்து கொண்டாந்து வச்சு கொம்பு, அந்த கொம்பு தூக்கி போட்டான்னு வாயிறேன் பூ ஆயிரும். ஆ இன் பூ, எப்படி வாசிக்கணும், இது ஆ இது இன் இது பூ, அந்த மாதிரி வாசிக்கணும். இந்த வாசிப்பது நீங்க என்ன செய்யணும், அதுக்குரிய புஸ்தகங்கள் உங்களுக்கு தருவாங்க இல்லையா, அதுல நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள்லாம் அந்த புக்கில் போட்டிருப்பாங்க, அதுல பிராக்டிஸ் எடுத்து என்ன செய்யணும், வாசித்துக் கொள்ள வேண்டும். அப்ப வந்து நம்ம நாலு குறியீடு பார்த்துட்டோம், ஆங்கிறத பார்த்துட்டோம், ஈங்கிறத பார்த்துட்டோம், பூங்கிறத பார்த்துட்டோம், மெய் எழுத்தை நினைச்சிட்டோம் பார்த்துட்டோம், மெய் குறியீடை பார்த்துட்டோம். இந்த நாலு குறியீடுகளை வைத்துக் கொண்டு எந்த சொல்ல என்ன செஞ்சிடலாம், உருவாக்கி கொள்ளலாம். இந்த நாலு குறியீடுக்கு அப்புறம் நெடில் இருக்குது, நெடில் இதெல்லாம் குறில். என்னது குறில்னா, ஊன்னா குறில், ஊ நெடில், ஆனா குறில், ஆனாங்கிறது குறில், ஆவண்ணாங்கிறது நெடில், காணாங்கிறது குறில், காவண்ணாங்கிறது நீட்டி வாசிக்கிறது. நெடில் என்ன, ஒரு காணா மட்டும் போட்டா கா, ஒரு கால் போட்டா கா. அப்ப காணாங்கிறது வந்து குறில், குறைஞ்ச ஓசையில வருது, காவண்ணாங்கிறது நீண்ட ஓசையில வருது, நெடில்னா நீட்டுறது. அப்ப நீட்டி வாசிக்கிற எழுத்துக்கு என்ன செய்வாங்க, நெடில் சொல்லுவாங்க. வழங்குதா, நெடில் எங்க, நெடில் எத்தனை நெடில் இருக்கு, மூணு நெடில் தான் இருக்குது. காணாவுக்கு காவண்ணா, கீனாவுக்கு கீ அண்ணா, கூனாவுக்கு கூவண்ணா. அப்ப க கா, கு கு, கி இப்படி பண்றோம். இந்த மாதிரி நம்ம வாசிக்க நினைத்தால் அரபியில, உதாரணம் மீம் எடுத்துக்கிறோம், மீம், மீம்ங்கிற எழுத்து எடுத்துக்க, அந்த எழுத்துக்கு மேல கூட போட என்ன, அதோட ஒரு அழிவு செய்யறது மா, ஒரு மாதவின்னு எழுத வேண்டியிருக்கு, மாதவி, மாதவின்னு எழுத செய்யணும், மாண்ட நீட்டி உடனே தாவுக்கு தேயும் போட்டுக்க, தாழ வண்டாலும் போட்டுக்க, ஏதாவது ஒண்ணு போடு, போட்டு அதுக்கு மேல கூட வை மாத, ஒரு வாவு போடு, கீழே கீழே கூட போடு வி, மாதவி. அழிவை எடுத்துவிட்டா மதவி, அழிவு இருந்தா மாதவி, அழிவு இல்லைன்னா மதவி. அல்லது மதவின்னு வச்சுக்கிட்டு அந்த தாளுக்கு அப்புறம் அழிவு போட்டு விட்டீங்கன்னா மதாவி. மா மீமுக்கு அப்புறம் உள்ள அழிவை எடுத்துப்பட்டு என்ன பண்ற, தாளுக்கு அப்புறம் அந்த அழிவு போட்டு விட்டீங்கன்னா என்ன மதாவி, சிம்பிள். வழங்குதா, இதுதான் வாசிக்கிற முறை, ஈஸியா வாசிக்கலாம், லேசா போச்சா, இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது அகரத்தை நீட்டுவதற்கு அழிவு போடணும். அந்த அழிவுல என்ன இருக்கக்கூடாது, குறியீடு இருக்கக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கணும். இகரத்தை நீட்ட வேண்டி இருக்கு, முதல்ல இகரத்தை போட்டு ஒரு ரே ராங்கிற எழுத்த எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது, கீழே போட்டு ரீ போட்டு போட்டுட்டு ரீண்டு நீட்டில ஈகாரமா நீட்டும் பொழுது ஒரு ஏய பக்கத்தில் போடணும். என்ன போடணும், அதாவது மெய்யெழுத்து ஏ போடணும். என்ன போடணும், ஆகாரத்துக்கு வந்து குறியீடு இல்லாம போடணும், ஈகாரத்துக்கு என்ன பண்ணணும்னா குறியீடை போட்டு ஒரு ஏய போட்டு அந்த சுக்குன்னு இருக்குல்ல அரவட்டம், அதை போட்டா தான் அது என்னவாகும், ஈகாரமாக ஆகும். இப்ப ராங்கிற எழுத்து எடுத்துக்கிறங்க, ரீண்டு போட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஏய போட்டு அதுல என்ன போட்டோம், இந்த சுக்குனையும் போட்டோம்னா ரீ, அந்த ஏ இல்லாட்டி ரீ, அந்த ஏ இருந்தா ரீ, சரியா, அது மாதிரி நீட்ட வேண்டியது. அப்ப இது வந்து ஈகாரம், சரியா. அதே மாதிரி அடுத்த நீட்டுறது என்னது, ஊகாரம். ஊகாரத்துக்கு என்னது, முத ஊவ போட்டு விடு, ஊவ போடுறதுக்கு என்ன செய்யணும், கொம்ப போட்டு விட்டுறணும். எந்த எழுத்த ஊகாரமாக்குறியோ அந்த எழுத்துல என்ன பண்ணிக்க, கொம்ப போட்டு விட்டுரு. ரே இருக்குல்ல ரா, அதுல கொம்ப போட்டா ரூ, கொம்ப போட்டா என்னது ரூ, வாவ போட்டு சுக்குன் போட்டோம்னா ரூ, சரியா. இவ்வளவுதான் மேட்ரு அரபு மொழியில. இதை வச்சுக்கிட்டு எதையும் எழுத முடியுமா, முடியாதா, இதை வச்சுட்டு எதையும் இவ்வளவுதான் இருக்க போது வாசிக்க முடியுமா, முடியாதா. இதைத்தான் போட்டுக்கிட்டு ஏழு வருஷம் படிக்கிறாங்க மதரசாவில், சின்ன பிள்ளைகள் அஞ்சு வயசுல சேர்த்து விட்டா பத்து வயசு வரைக்கும் என்ன செய்யல பையன், உன்ன உன்னும் குரானுக்கு வரலங்கிறாங்க. இது பத்து நிமிஷத்து வேலைய பத்து வருஷத்துக்கு உள்ளதை ஆக்கிட்டாங்க, சரியா. இது ஒரு மேட்ரு. இன்னும் சில கூடுதல் விவரம் இருக்குது, அடுத்த விவரம் என்னன்னு கேட்டா, இந்த தமிழ் மொழி எடுத்துக்கிறோம், தமிழ் மொழியில கடவுள் அப்படின்னு எழுதுறோம், கடவுள் எழுதுறோம்,
இந்த கடவுள்னு நீங்க எழுதுனீங்கன்னா கானாவோட டானா வந்து கோர்க்குமா? கோர்க்காது. தானாவோட ஊனா வந்து கோர்த்து கிடக்குமா? கிடக்காது. நல்ல இடைவெளி இருக்கும். ஒரு எழுத்து அடுத்த எழுத்தோட பின்னாது. தமிழ் மொழியில் என்ன செய்யாது? எந்த ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தோட என்ன செய்யாது? பின்னாது. இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னவுஞ்சையும் பின்னாமையும் இருக்கும். கேபிட்டல் லெட்டரா இருந்தா பின்னாது, சும்மா லெட்டரா இருந்தா பின்னும். புக்குங்கிறத கேபிட்டல்ல எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் துண்டு துண்டா இருக்கும். தனியா தூக்கி தந்துடலாம், தனியா அர்த்தத்தை எடுத்துடலாம். விளங்குதா? வெட்டி வைக்கப்பட்ட பிஸ்கெட் மாதிரி, என்ன கேக் மாதிரி துண்டு துண்டா இருக்கும். இதுல கேபிட்டல் லெட்டர் பெரிய எழுத்து, ஆங்கிலத்தில் பெரிய எழுத்து இருக்குத. அதை எடுத்தீங்கன்னா புக் எப்படி எழுதுவோம்? அந்த மாதிரி எழுதுவோம். அதையே சுமார் எழுதுனா சுமாரா என்ன செய்வோம்? இதை கொண்டு அதுல கோர்த்து, அதை கொண்டு அதுல கோர்த்து பின்னிக்கிட்டு போவோம். பாருங்க, எடுத்தா எழுதிட்டு தான் முடிப்போம். எடுத்தா என்ன செய்வோம்? அந்த புக்கை எழுத நினைச்சீங்கன்னா நாலு தடவை எழுதணும். எந்த புக்கு? கேப்டன்ல எழுதுறா இருந்தா பிஏ தனியா எழுதணும். கையை எடுத்துரு, கையை எடுக்காட்டி இணைஞ்சிடும். கையை எடுத்துருணு, ஓவோ எழுதணு, எடுத்துருணு, மறுபடியும் ஓவோ எழுதணு, எடுத்துருணு, மறுபடியும் கே எழுதணும். போர்டுல இருந்து என்ன செஞ்சாவானு கைய ஒரு மைக்ரோ செகண்டாவது எடுத்துடணும். எடுக்காட்டி ஒட்டிடும், எடுக்காட்டி நினைஞ்சனே ஒட்டிடும். இந்த இதுக்கு பேயில ஆரம்பிச்சா கே வரைக்குமே முடிச்சிடணும். என்ன செஞ்சிருந்தே? இது ஆங்கிலத்தில் இப்படி ரெண்டு இருக்குது, சரியா? தமிழ்ல ஏதா இருக்குது? ஒண்ணுதான். தமிழ்ல கானாவோட கொண்டு டானாவ சேர்க்க கூடாது, கானாவோட அப்படி கொடுத்துக்கிட்டு போய் ஊனாவை எழுதக்கூடாது. பிரிச்சு பிரிச்சு தான் எழுதணும். இப்ப அரபியில இப்ப என்ன செய்யறது? இங்கிலீஷ் மாறியா, அரபி மாறியா, இங்கிலீஷ் கேபிட்டல் மாறியா, அல்லது இங்கிலீஷ் சுமால் மாறியான்னு பாக்கணுமா இல்லையா? அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லா இருந்தால் அது ஒரே ஒரே இதா தான் இருக்கணும். ஒரு சொல்லு என்ன இருக்குன்னு ஒரே இதா தான் இருக்கணும், பிரிக்கவே கூடாது. அரபு மொழியில சொல்லுக்கு அப்புறம் பிரிக்கலாம். ஒரு சொல்லு முடிஞ்சிருச்சு, யானைன்னு எழுதி முடிச்சிட்டோமா, பூனை அப்புறம் பிரிக்கலாம். அரபு மொழியில என்ன இருக்கு? அந்த ஆறு எழுத்துக்கு அப்புறம் இணைக்க கூடாது. ஆறு எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? அது ஆறு எழுத்து என்ன? அலிஃபு ஒன்னு, தால் ஒன்னு, அதிலே புள்ளி வச்சு தால் ஒன்னு, ரா ஒன்னு, அதிலே புள்ளி வச்சு ஜா ஒன்னு, வாவ் ஒன்னு. இந்த எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னா இந்த எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இந்த எழுத்தோட விட்டுட்டு கையை எடுத்துட்டு எழுதணும். இந்த எழுத்துல வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? உதாரணமா ச நுக்குரி மூ, சூ இக்கு ரீ மூ, அஞ்சு எழுத்து இருக்கு. விளங்குதா? இந்த அஞ்சு எப்படி எழுதுவீங்க? சாவை போடுறீங்க, எடுக்காமையே நூனை போடுவீங்க, எடுக்காமையே காப்பை போடுவீங்க, எடுக்காமையே ரே போடுவீங்க, ரேக்கப்புறம் எடுத்துருவீங்க. ரேக்கப்புறம் ஆறு எழுத்துல ஒண்ணு, ரேக்கப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? ஆறு எழுத்துல ஒரு ரேங்கிறது ஆறு எழுத்துல ஒண்ணு, சரியா? மீம் மட்டும் தனியா நிக்கும். ஒன்னா தான் கோர்க்கணும், எது வந்தா வெட்டணும். இந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து வந்தா என்ன செய்யணும்? வெட்டணும். இப்ப அரி மரி ரெண்டு இருக்குது, அரின்னு எழுத வேண்டி இருக்குது, மரின்னு எழுத வேண்டி இருக்குது. மரி ஒட்டிடும், அரி ஒட்டாது, சரியா? அரின்னு எழுதணும் எப்படி எழுதணும்? ஆ ரி ரெண்டா தான் எழுதணும், ஒரு சொல்லுதான். ஆனா எப்படி எழுதணும்? ஏன் ரெண்டா எழுதணும்? அலிபு வந்து ஆறு எழுத்துல ஒண்ணு, அலிபுக்கு அப்புறம் ஒட்டக்கூடாது. அதான் மரின்னு எழுதணும்னா மீமுக்கு அப்புறம் ஒட்டலாமே, பின்னாடிதான் ஒட்டக்கூடாது. மீமை ரயம் ஒரே ஒரே இழுப்பு தான், ஒரு எழுத்து மாதிரி தான் எழுதிடணும், ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். எந்த ஒரு எழுத்து என்ன செய்யக்கூடாது? இப்படி இருக்கக்கூடாது. இப்ப வந்து ஃபீல், ஃபீல்டா யானை, ஃபீல்டா என்னது? யானை. ஃபீல்ல என்னென்ன எழுதி இருக்குது? ஃபே இருக்குது, ஏ இருக்குது, லாம் இருக்குது. இது எப்படி நீங்க எழுதி ஆவணு? ஒரு ஒரு பாக்ஸா தான் எழுதணும், ஒரு பொருளா தான் கை எடுக்காம தான் எழுதணும். ஃபீல் என்று எழுத நினைச்சீங்க என்று சொன்னா ஃபே எழுதணும், அதோட ஒட்டிக்கிட்டு ஏ இருக்கணும், அதோட என்ன செய்யணும் அப்படியே லாம எழுதி பழகணும். அப்ப எல்லா எழுத்துக்களுமே சேர்ந்து சேர்ந்த ஃபீல் வந்து யானை எழுதுனா சேர்ந்து இருக்கு பாருங்க. யானை ஹிமார்னு எழுதுனா சேராது. ஃபீல்ங்கிறது யானை, சேர்ந்துருது ஹிமாருன், ஹிமார்னு எழுது, ஹிமார்னு எழுதுங்களேன். இந்த இடத்துல சேர மாட்டேங்குது. ஏன் சேர மாட்டேங்குது? அழிவு வந்து சேர்க்கக்கூட தடுக்குது. ஹேயை சேர்த்துக்கிட்டோம், மீமை சேர்த்துக்கிட்டோம், மீமோட அழிவை சேர்த்துக்கிட்டோம். முன்னாடி சேரலாம், அழிவுக்கு முன்னாடி சேரலாம்,
என்ன சேரக்கூடாது? அழிவுக்கு அப்புறம் சேர்ந்த லாம மாதிரி போயிருங்க. ஏன் சேர மாட்டேங்குதுன்னா, அழிவுக்கு அப்புறம் ஒன்னு சேர்த்தீங்கன்னா லாமா இருந்த அழிவு அப்புறம் அழிவுன்னு வாசிக்க மாட்டாங்க யாரும். அந்த ஒரு இடைஞ்சல் வர்றதுனால சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா அரபு மொழியில எல்லா எழுத்தும் செய்யணும், சேர்த்து தான் எழுத வேண்டும். இது ஒரு பாடம். அதாவது அரபில் எதை எழுத அறிவுன்னு எழுதுனா சேர்க்கவே கூடாது. அறிவுன்னு எழுதுனா நினைக்க கூடாது. அறிவுன்னா அழிவுக்கு அப்புறம் ரே சேர்க்க கூடாது, ரேக்கு அப்புறம் வாவ சேர்க்க கூடாது. அறிவுன்னா துண்டு துண்டா தான் இருக்கும், ஒழுங்குதா? அதே நேரத்தில் மனிதன் என்று எழுதினால் மனிதன் தே போட்டு எழுதுனீங்கன்னா நாலும் சேர்ந்துக்கிறோம். தால் போட்டு எழுதுனா ஒரு கட்டு வரும். மனிதன் என்பதை வந்து மணிதன் தானா போட்டு எழுதுறோம். மணிதன் ஒரே ஒரே இழுப்பு தான், கையை எடுக்கவே கூடாது. அந்த தேக்கு பதிலாக நீங்க என்ன சேர்த்தீங்கன்னு வைங்க, தால். அதுவும் தானா உச்சரிப்பு வரும்ல, இது தானா அது தானா. அந்த உச்சரிப்பு வர நினைச்சீங்கன்னா மணிதண்ட ரெண்டு, மணித்தண்டு எழுதுனா ஒன்னு, மணிதன் என்று எழுதினால் ஏன் தால் வந்து நிற்கிற என்னோட நிப்பாட்டிக்க சேர்க்காதுங்குது. அப்ப மணி த ஒரு சொல்லு இன்கிறது தனியா வந்து புரியுதாப்ப. அப்ப இந்த ஆறு எழுத்துக்கு பின்னாடி சேர்க்க கூடாது, மற்ற இடத்துல ஒரு சொல்லுன்னா சேர்ந்துதான் இருக்கணும். அல்ஹம்து நம்ம எழுதுனா என்னென்ன எழுதுறோம், அல்ஹம்துங்கிறோம், அழிவு மட்டும் துண்டா நிக்கும். அந்த லாமு ஹே மீமு தாலெல்லாம் ஒன்னா இருக்கு பாருங்களேன். அல்ஹம்துன்னு எழுதி பாத்தீங்கன்னா எப்படி வரேன், அழிப்ப எழுதிட்டோமா எடுத்துடணும் கைய, ஏன் எடுத்துடணு, அழிப்புக்கு அப்புறம் சேர்க்க கூடாது. லாம எழுதிட்டோமா எடுக்க தேவையில்லை, ஹேய சேர்த்தமா ஹேக்கு அப்புறம் சேர்க்கலாம், மீமை எழுதிக்கிட்டோமா எழுதிக்கிடலாம், தால் எழுதிட்டோமா வார்த்தையை முடிஞ்சு போச்சு கணக்குதா. அதுக்கப்புறம் வந்தாலும் சேர்க்க போறது இல்லை, லாஸ்ட் எழுத்து. இப்ப அல்ஹம்துங்கிற ரெண்டு 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 பார்ட்டா இருக்கு பாருங்களேன். அல்ஹம்துல ஆனா தனியா நிக்குது, இல்ஹம்துன்னு தனியா நிக்குது. இந்த ஆணாவும் அதுல சேர மாட்டேங்குது. பாக்கி எந்த சொல்லா இருந்தாலும் அரபில் நீங்க எப்படித்தான் எழுதி ஆகணும், உங்க பேர் எழுதினாலும் சரி எதை எழுதினாலும் சரி சேர்த்து தான் எழுதணும். இஸ்மாயில்னா சேர்த்துறணும், முகமதுனா சேர்த்துறணும், மூசாண்டா சேர்த்துறணும். தடை வர்ற இடம் என்ன, மூசாவில் வாவு வந்து தடுக்கும், மீன் வாவு மட்டும் தனியா போடு, சீன் அழிவு தனியா போடு, அப்படி வந்து ரெண்டு துண்டு ஆகிக்கிறோம். ரெண்டு துண்டு மூணு துண்டு எல்லாம் வரும். இதெல்லாம் எப்ப வரேன், ஆறு எழுத்து வந்தால் சேர்க்கக்கூடாது. இது ஒன்னாச்சா. இது பாடம் டூ, குறியீடுங்கிறது பாடம் நம்பர் ஒன்னு. இது என்னது, இது பாடம் நம்பர் டூ. அதுக்கப்புறம் இந்த சேர்த்து எழுதக்கூடிய நேரத்தில் எல்லா எழுத்துக்களுக்குமே சேர்த்து எழுதும் போது இதே மாதிரி இருக்காது. சேர்த்து எழுதும்போது என்ன செய்யாது, இதே மாதிரி இருக்காது. அதுல மாற்றங்கள் வரும். எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், மாற்றம் வரும். மாற்றம் வர்றது எப்படின்னு கேட்டா, இப்ப சேர்க்கிறோம் ஒரு ஜீம் என்ற எழுத்தை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, பளிச்சுன்னு தெரியக்கூடியது. இந்த ஜீம் என்ற எழுத்துல முன்னாடியும் எதையாவது சேர்க்கலாம், பின்னாடியும் எதையாவது சேர்க்கலாம். மீமுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருந்தா அதுக்குள்ளே சேர்த்துக்கிடுவோம், ஜீமுக்கு பின்னாடி ஒரு எழுத்து இருந்தா அதையும் சேர்ப்போம். இப்படி சேர்க்கும் பொழுது இந்த ஜீமுக்கு முன்னாடி என்னத்தையாவது போடுறீங்கன்னு வைங்க, மஜ மஜன்னு எழுதுறீங்க, மீமையும் ஜாவையும் போட்டு மஜ அப்படி எழுதுறீங்க. இப்ப வந்து ஜாவுல ஒரு மாற்றம் வராது, ஜாவுல என்ன செய்யாது, ஜா வந்து ஜா ஜா தான் கரெக்டா தெரியும். அந்த எழுத்துக்கு பின்னாடி எதையாவது சேர்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி என்ன செய்யறீங்க, எதையாவது சேர்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு கால்வாசியோ பாதியோ போயிடும். உதாரணமா அந்த ஜீம்ல வந்து அந்த வயிறு போயிடும். ஜீம்ல என்ன இருக்கு, ஜீம் முழுசா எழுதுனீங்கன்னா ஜீமுக்கு அப்புறம் ஒரு பாவ எழுதுறீங்க, ஜ ப எப்படி எழுதுறீங்க, ஜ பன்னு எழுதுறீங்க. இந்த ஜீம முழுசா எழுதிட்டு பாவ எழுதுறீங்கன்னா ஒட்டாது. ஒட்ட நம்ம ஒட்டவும் செய்யணும் கண்டிப்பா. ஒட்டுவதற்கு இடைஞ்சல் தரும்னா என்ன செஞ்சிருந்தே அதை முடிச்சு தள்ளிட வேண்டியதான். இது ஒட்டுவதை தடுக்குது. நம்ம முதல்ல என்ன படிச்சிட்டோம், சேர்ந்துதான் இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்ப ஜபான்னு எழுதும் பொழுது இந்த ஜாங்கிறது இப்படி இருந்துச்சுன்னா சேர்க்க இயலாது. அந்த அந்த வி மட்டும் நமக்கு வந்து பாருங்களேன், அப்ப எது வெட்டப்பட்டிருக்கு, அதை இப்ப சேர்த்து காட்டுக்கிறேன். இதை காணா, எதை காணா, புள்ளியை மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர வயிற்ற காலி பண்ணியாச்சு. அப்ப இந்த ஜீமுக்கு வயிறு இருக்குல்ல, வயிறு மாதிரி தானே இருக்குது பானை, அந்த பானையை இப்ப காணாமா இல்லையா. அப்ப இந்த எழுத்துக்கு பின்னாடி நாம சேர்ப்பதாக இருந்தால் அந்த எழுத்துக்கு பின்னாடி என்ன இருக்காது, அந்த வயிறு இருக்காது. அப்ப இந்த ஜீமுடைய வடிவம் என்ன, அந்த முனை மட்டும்தான். அதுக்கு மேல பாதி பாதி போடணும் சேர்க்கும் போது.
அப்படி கூட அந்த ஹைக்கு அதேதான். அந்த பா இருக்குன்னு வைங்களேன், அந்த பாவுல இருந்து வாங்க, அலிபுக்கு தான் பிரச்சனை இல்லை, அலிபுல இருந்து வாங்க. அலிபுக்கு அப்புறம் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதுன்னு மாறாது, பின்னாடி தானே மாறணும். மாறுறது கோட்டில் போட்டு எடுத்து மாத்துறது, அதை வெட்டி முறிச்சு எரிய ஒன்றையுமே காணும். வளைவு பெண்டுகின்றிருந்தால் தான் வெட்டுவாங்க, இருக்கிற நேராக இருந்தால் எந்த போட்டு வெட்டுறது, அதில் வெட்டுற டாபிக் வராது. இந்த பாவுல வந்து முதல்ல ஒரு வளைவு இருக்கு, பின்னாடி ஒரு வளைவு இருக்கு. முத வளைவு நம்மளை பாதிக்காது, பின்னாடி வளைவு வந்து அடுத்ததை கொண்டு சேர்க்க தடுக்கும். பின்னாடி வர்ற வளைவு என்ன செய்யும், இது சட்டி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டு மர வெளியே வரணும், சரியா? அப்ப அப்படி தடையா நிக்குது. அந்த அந்த வந்து சேர்க்கறதுக்கு என்னவா இருக்கு, வெட்டி தள்ளிடுனத எத, அவ்வளவுதான், அவ்வளவுதான் பா. அந்த கோடு போட்டு அவ்வளவுதான் எழுதணும். சேர்க்கும் போது பாவோட ரேயை சேர்க்கிறான்னா பாவை முழுசு அப்படி போட்டுவிட்டு அப்புறமும் ரேயை செய்யக்கூடாது. அந்த கடைசி பகுதி வாழை என்ன செய்யணும், அந்த தா சா மூணு கதை தான், மூணு கதை தான். அப்புறம் ஹே இருக்கு, ஹா ஹா கதைதான். தாலு எதை வெட்டன, வெட்டுற டாபிக்கே இல்லை, அதான் சேர்க்க மாட்டோமே, அது தனியாக தானே நிற்கும். இது தாலு வெட்டுற டாபிக் இல்லை, தாலு எதையும் வெட்ட தேவையில்லை. சேர்றதுனால சேருவதற்கு தடைக்கு தான் வெட்டுறோம். எதுக்கு வெட்டுறோம், சேர தடையா இருக்கு, அதுதான் வெட்டுறோம். இதை சேரவே செய்யாத, அப்ப நாளும் சேராது, இந்த நாளும் சேராது. சீன்ல அந்த வயிறு பெரிய தடையா நிக்குது, அதனால சின்னது அப்படி அப்படி நீட்டி விட்டுற வேண்டியது, இவ்வளவு போதும். வழங்குதா, அந்த வயிற்று வெட்டிடலாம். சீன்லயும் அப்படித்தான், சாதுலையும் அந்த வயிற்று வெட்டிட வேண்டியதுதான். எப்ப அதுக்கு பிந்தி சேர்க்கும் போது, அதுக்கு முந்தி சேர்த்தா முழுசா இருந்துட்டு போகுது, முந்தி சேர்த்தா நினைஞ்சிட்டு போகுது. அதுக்கு பிந்தி எதையாவது நீங்கள் சேர்த்தால், சீன் என்ற எழுத்துக்கு பிந்தி என்றையாவது சேர்த்தால் அந்த சீனுடைய வயிறை குளோஸ் பண்ணிடணும். சாது லாது வரைக்கும் அதான், இதுல வெட்டிய வச்சிருக்கு கரெக்டா, எடுத்து போட்டு வெட்டுறது அழகா கரெக்டா இருக்குது, துண்டா நிக்குது கரெக்டா. அங்கிட்டு தூக்கிட்டோ ஆப்போசிட்ல எல்லாம் இல்ல அது, அதனால இதுக்கு பிரச்சனை இல்லை. இதுல வளர்ந்து எக்ஸ்ட்ரா ஆப்போசிட்டா திரும்பிட்டு இருக்கு, வெட்டி விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் எப்படி செஞ்சிட வேண்டியதான், பாவுல சட்டி அந்த வளைவு இல்ல ஆப்போசிட் சைட்ல வருது பாருங்க, சேர்க்கறாங்க அங்கிட்ட திரும்பி இருக்கணும், இப்படி இப்படி திரும்பிட்டு இருக்கு வெட்டி தள்ளு. அது மாதிரி இது தெரிஞ்சு வந்தது, இதுல வெட்டி தள்ளுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன இருக்கு, வெட்ட தேவையில்லை, அப்படி மீன் சேர்த்த வேண்டியதான், மீன் மீன் சேர்த்த வேண்டியதான். லாமுல வெட்டி தள்ளுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் அப்படி அப்படி போகுதுல, அதை வெட்டிட்டு அப்படி இது மட்டும் லேசா லேசா இவ்வளவுதான், இவ்வளவு வச்சுக்க வேண்டியது. மீமுல இந்த மாதிரி இருந்தா வெட்டி தள்ளுற மாதிரி இருக்குது, வெட்டி தள்ளிடணும், அவ்வளவு போதும். மீமுல நூன்ல அந்த பிற்ப அடுத்த அந்த பகுதி பார்த்து வெட்டிடணும். வாவுல சேர்க்கிற பேச்சு வராது, வாக்கு அப்புறம் சேர்க்க மாட்டோமே, வராது. ஹாவுல வந்து ஹாவுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, வடிவம் மாறும். ஹாவுல மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஸ்டார்டிங்ல வர்றதுக்கு ஒரு வடிவம் வச்சிருப்பாங்க, இது ஒரு வடிவம் வச்சிருப்பாங்க. சேர்க்கும் போது என்ன செய்வாங்கன்னா, இதை அப்படி திருப்பிடுவாங்க, இப்படி திருப்பி போட்ட மாதிரி லாமே ஹேயும் போட்டுருக்காருங்க. லாம் அழிவு இல்ல, லாமு ஹே லாம போட்டு இப்படி அந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த அந்த ரெண்டையும் தூக்கிட்டு இந்த உருண்டைய வந்து இந்த மாதிரி டைப்ல ஆக்கிடுவாங்க, சரியா? வந்து அப்படி ஆகிறது. இது அம்சா அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஏ இல்லைங்க, அதே மாதிரி ஏல என்ன செய்யறாங்கன்னா, ஆப்போசிட்ல திரும்பி இருக்கிறதுனால முன்னாடியும் வெட்டி பின்னாடி வெட்டி விட்டுருவாங்க, முன்னாடியும் வெட்டி. இதுவும் தடை தடையா நிற்குது, சும்மா சின்ன ஒரு பிறை மாதிரி ஒரு தலைப்பிற இருக்குல்ல, அது போதும். இப்படியாக எழுத்துக்களுக்கு என்ன இருக்கு, சேர்த்து எழுதும் பொழுது தனி வடிவம் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு தரக்கூடிய அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் சேர்க்கும் போது எப்படி மாறுகிறது, அது அதில் பார்த்து என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணி அந்த எழுத்தை சொல்லி சொல்லி பழவினீர்களே ஆனால் அது சரியா வந்துடும். இது ஒரு சேர்த்து எழுதுற விதம், அதான் கோர்த்து கோர்த்து எழுதுறதை கண்டுகிட்டோம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அரபு மொழியில வந்து அழுத்தி வாசிப்பதற்கு ஒரு குறியீடு, அழுத்த குறியீடு, என்ன குறியீடு, அழுத்த குறியீடு ஒரு குறியீடு இருக்கிறது. இத வந்து சத்துன்னு சொல்லுவாங்க, இல்ல தஸ்தீது என்று சொல்லுவாங்க அரபு மொழியில. உருதுக்காரங்களும் சத்துன்னே சொல்லிடுவாங்க, உருதுக்காரங்களும் என்ன செய்வாங்க, சத்தும்பாங்க. சத்துனா டபிள்யூ மாதிரி இருக்கும், எப்படி இருக்கு இங்கிலீஷுடைய டபிள்யூ இருக்குல்ல, இந்த டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, சத்து. ஒரு எழுத்துக்கு மேல சுமால் அது இருக்குமேயானால் அது நீங்க எப்படி விளங்கிடணும்னு கேட்டா,
அங்கன ஒரு மெய் எழுத்து, அதே மெய் எழுத்து உள்ள இருக்குது. அரண்டு போட்டுட்டீங்க, இப்படி போடாம அந்த டபிள்யூ இருந்துச்சுன்னு வைங்க, டபிள்யூ போட்டு ஒண்ணு போடுங்க, அசத்து போட்டு இன்னொன்னு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அரைன்னு சொல்லாம அர்றன்னு சொல்லணும். இந்த ராணாவுக்கு மேல ஒண்ணு இருந்தால் அங்க என்ன ஒளிஞ்சிருக்கு? இரு ஒளிஞ்சிருக்கு. மானாவுல அது இருந்தால் என்ன ஒளிஞ்சிருக்கு? ஆமன்னு சொல்லிடக்கூடாது, அம்ம சொல்லு. நானாவுக்கு மேல அது ஒளிஞ்சி இருந்தால் இருந்தால் இன்னும் ஒளிஞ்சிருக்கு. அண அப்படின்னா எப்படி இருக்கனே? அண்ண அண்ணா அண்ண ரச ரச ரெண்டு மூணு போட்டு காட்டுங்க. இந்த பாருங்களேன், இது அண அண்ண அண்ணங்கிற எப்படி ஆயிடுச்சு? அண்ண ஆயிடுச்சு. இது ரச ரச ரசங்கிற என்னது? ரச வத்த வத்த வானா தானா போட்டா வத்த வத்தங்கிறது அதுல டபிள்யூ போட்டு விட்டா வத்த சரியா? இப்படி அழுத்தி அழுத்த குறியீடு இருக்கு. இத வந்து நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிஸ் தான் இதெல்லாம், பாடம் அவ்வளவுதான், சின்ன விஷயம் தான். இதை நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிஸ் அந்த புக்ல போட்டிருப்போம், இந்த மாதிரி சொற்களையா நிறைய போட்டிருப்போம். அதை என்ன செய்யணும்? அல்ல பல்ல தல்ல மர்ற கர்றன்னு போட்டுப்பா, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? பழவனும். இதுக்கு பேர் என்னது? சத்து தஸ்தி. இது அல்லது சத்து தமிழ்ல அழுத்து அழுத்துறீல, மர்றன்னு அழுத்துறியா இல்லையா? அப்ப அழுத்த குறியீடு, இது ஒரு குறியீடு. நம்பர் போர், பாடம் போராச்சா? நம்பர் போராச்சு. நம்பர் ஃபைவ், பாடத்தையா சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு பிராக்டிஸ் சொல்லி இதே மாதிரி சொல்லி கொடுக்கணும் சரியா? அதுக்கடுத்து என்ன? நம்பர் ஃபைவ் வந்து தன்வீன். தன்வீனுக்கு வந்து இங்க தமிழ்ல கிடையாது, அரபிக்கே உள்ள சொந்தமா இருக்கிறதுனால தமிழ்ல அதுக்கு என்ன பேருன்னு கேட்கக்கூடாது. தமிழ்லையும் தன்வீன் தான். அரபுல அப்படி அப்படியான ஒரு தமிழ்ல அப்படியான ஒரு மெத்தட் கிடையாது. தன்வீன் என்றால் என்னன்னு கேட்டா, ஒரு எழுத்துல வந்து நூன் இல்லாமலேயே அந்த நூனுடைய சவுண்ட கொண்டு வருவது. இன்கிற உச்சரிப்பை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் என்னது? தன்வீன். அரபு மொழியில ஒரு எழுத்த வந்து அதுல இன் வர வேண்டியது இருந்தால், இன்னும் நிறைய வரும் அரபில, எந்த எழுத்தா இருந்தாலும் அதுல என்ன வந்துட்டு இருக்கு? கடைசியில இன்னுலதான் முடியும் பெரும்பாலும். அந்த இன்னல முடிகிறதுக்கு இன்னுங்கிறதை எழுதுனா நிறைய நூனை போட்டுட்டே இருக்கணுமா இல்லையா? நூனை போடாம இன்கிற உச்சரிப்பை கொண்டு வர்றதற்காக அவங்க கண்டுபிடிச்ச ஷார்ட் ஃபார்ம் என்ன சுருக்கு முறை வந்து தன்வீன். தன்வீன்னா என்னன்னு கேட்டா, உதாரணமா நம்ம குறியீடு பாட்டோம்ல, அகர குறியீடு, இகர குறியீடு, உகர குறியீடு, இத வந்து டபுள் ஆக்கிட்டோம்னு வைங்களேன். டபுள் ஆக்கிட்டு அதுல இன்னு இருக்குன்னு நினைச்சுக்க, எந்த எழுத்துல அந்த சிங்கிள் குறியீடுக்கு பதிலா டபுள் குறியீடு இருக்குதோ அதை எப்படி விளங்கிக்கிறேன்? இன்னும் அதுல சேர்ந்து இருக்குது. எப்படி? உதாரணமா அழிப்பு போடுங்க, ஒரு கோடு போடுங்க மேல ஆ, ரெண்டு கோடு போடுங்க அன், இன்னும் இன்னொன்னா சேரு, ஒரு கோடு போட்டா ஆ, ரெண்டு கோடு போட்டா அன்தா, மீம் இருக்கு மீம், ஒரு கோடு போட்டா அது என்னது? மா, இன்னொரு கோடு போட்டா மண், இன்னு சேர்த்துக்கணும். ஒரு தா இருக்குது, ஒரு கோடு போட்டா தா, இன்னொரு கோடு போட்டா தன் சரியா? அதை கீழே போடுறோம், தா இருக்குது கீழே கூட போடுறோம் தீ, இன்னொரு கோடு போட்டா தின், தீக்கு தீ, தீக்கு டபுளா இருந்தா தின்னு படிங்க. அப்ப டபுளா இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிருங்க? தன் தின் துன் மண் முன் மின், அந்த கொம்பு இருக்குல்ல, கொம்பு டபுள் ஆகும் போது மட்டும் என்ன செய்யறாங்கன்னா உல்டாவா போடுவாங்க. கொம்பு டபுளா போகும்போது அதே மாதிரி கனசா மாதிரியே இப்ப ரெண்டு போட்டு விட்டுறக்கூடாது. எப்படி போடணும்? ஒன்னு இப்படி கிடந்தா ஒண்ணு அப்படி வரணும், உல்டாவ திரும்பிக்கணும். ரெண்டு ரெண்டு கொம்பு எப்படி அமையணும்? மே கோடு கீ கோடு வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிடும். அந்த கோடு மாதிரி ரெண்டு, அந்த கோடு மாதிரி ரெண்டு, இது எப்படி அமைஞ்சது பாத்தீங்களா? இது எப்படி திரும்பிட்டு இருக்கு? ஒரு 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 உகரம் எப்படி இருக்கு? இப்படி படுத்து கிடக்குற மாதிரி இருக்கு. இன்னொரு உகரம் அப்படி அதுக்கு மேல குப்புற 69 மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு? 69 இருக்குல்ல, 6 9, 6 ஒரு கைப்பு அங்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்கேன், 9 அங்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த 69 மாதிரி என்ன செய்யுது? அமைஞ்சிருக்கும் வழங்குதா? அந்த மாதிரி வந்து 69 எழுதுனா அப்படி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி டைப்ல அது இருக்கும். 69 எழுதி திருப்பி வச்சிட வேண்டியது. 69 எழுதி என்ன செய்யணும்? சின்னதாக்கி படுக்க போட்டு வேண்டியது. அதுக்கு பேர் என்னது? டபுள் உகரம். அவங்களா டபுள் அகரம், டபுள் இகரம், டபுள் உகரம். டபுள் குறி இருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல எந்த எழுத்துல இருந்தாலும் அதுல ஒரு இன்ன சேர்த்துக்க, எந்த எழுத்துக்கு மேல இருந்தாலும் சரி.
தாவுக்கு மேல இருந்தா தன்னு சேர்த்துக்க, நானும் நாவுக்கு மேல இருந்தா நன்னு சேர்த்துக்க, லாமுக்கு மேல இருந்தா லன்னு சேர்த்துக்க, கீழே இருந்தா லின்னு சேர்த்துக்க, கொம்பு இருந்தால் நுண்ணுண்டாக்கிக்க, டபுள் இருந்தால் இன்னும் தன்னால வந்துடும். இன்கிறதுக்கு எந்த எழுத்தும் இருக்காது. ஆனா என்ன செய்யணும், ஓசையில எழுத்துல வந்துடணும். இது இதுக்கு பேர் என்னது, தன்வீன். அதாவது நூன் ஓசை, தன்வீனுக்கு தமிழ்ல சொன்னதுக்கு நூன் ஓசை, நூனுடைய சவுண்ட் அதுல வரணும். முடிஞ்சிருச்சா? சரி, அதுக்கடுத்து என்ன கேட்டா முக்கியமானது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா, சில எழுத்துக்கள் வந்து வேற எழுத்தா வாசிக்கப்படும். தமிழ்ல எல்லாம் எழுதுனதுதான் வாசிப்போம். தமிழ்ல என்ன செய்வோம், என்ன எழுதுறோமோ காணாவை எழுதிட்டு பாணாடு வாசிப்போமா, காணாவை காணான் தான் வாசிப்போம், விளங்குதா? இங்கிலீஷ்ல என்ன செய்வான்னு கேட்டா, எழுதுறது ஒன்னா இருக்கு வாசிக்கிறது ஒன்னா இருக்கு, விளங்குதா? நைஃபுன்னு எழுதுனா எப்படி எழுதுவான், நைஃபுன்னு எப்படி எழுதுவான், கே ஒண்ணு முன்னாடி போடு, கே எதுக்கு கே என்னத்துக்குன்ன, நைஃபுக்கும் கேக்கு என்ன சம்பந்தம், அவன் என்ன செய்யறான், கேயை போட்டு தான் எழுதுறான். இந்த கேக்கு ஏதாவது உச்சரிப்பு இருக்குதா, உச்சரிப்பு இல்ல. நேஷனல் எழுதுவான், நேஷனலுக்கு ஷானாவை போடுவான், என்ன போடுவான், டிஐஓ போடுவான், டிஐஓ போட்டா அது ஷானா உச்சரிப்பு வருமா? ஆனா எழுதுறது ஒண்ணு, நேற்றினல் எழுதுவான், வாசிக்கிற எப்படி வாசிப்பான். அப்ப எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். வரி வடிவமும் ஒளி வடிவமும் பொருந்தாது எங்க, ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து என்ன செய்யும், காணான்னு எழுதுனா காணாதான், கடவுள்ன்றத கடவுள்ன்றத கவவுள்னு படிக்க மாட்டான், விளங்குதா? காணனா காணா வந்துடணும், ஓசையில வந்துடணும், தானா எழுத தானா வந்துடணும். தமிழ்ல வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா, வரி வடிவம் எழுதுகிற வடிவமும் சொல்ற வடிவம் இருக்குல்ல அதுவும் மாறாது. அரபியில் என்ன செய்யும்னு கேட்டா, இங்கிலீஷ் மாதிரி மாறும். எழுதுறது ஒன்னா இருக்கு, வாசிக்கிறது ஒன்னா இருக்கும், எழுதுற ஒன்னா இருக்கு, வாசிக்கிறது ஒன்னா இருக்கும். அது என்ன நூலா அப்படி வரும் கேட்டா, இப்ப வந்து ரா எடுத்துக்க, ராங்கிற எழுத்து எடுத்துக்க, ராண்டா ரே. இந்த ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி, ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு இன் இருக்குது. என்ன இருக்குது, இன் இருக்குன்னு வைங்களேன், இன்னு இருந்தா அப்ப மின், மின் ரப்பி இம் எழுதுவேன், மின் மின் ரப்பிஹிம் அப்படின்னு எழுது. மின்னு மீய போடுங்க, ஒரு இன்ன போடுங்க, ஒரு ராவையும் போடுங்க, சரியா? இது என்ன வாசிக்கணும், மின் ரப்பிஹிம் அப்படின்னு வாசிக்கணும். ஆனா இந்த இன்னு வந்து என்னவா மாறிக்கணும்னு கேட்டா, இர்ரெண்டு மாறிக்கிறோம். என்னவா மாறிக்கிறேன், இர்ரெண்டு மாறிக்கிறோம், சரியா? மின் ரப்பிஹிம் எழுதி இருக்கும், வாசிக்கிற எப்படி வாசிக்கணும், மின் ரப்பிஹிம், மின் ரப்பிஹிம் வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கணும், இன்னுக்கு பிறகு, இன்கிறதுக்கு பிறகு என்ன இருந்தால், ரா இருந்தால், இன் என்பதற்கு பிறகு லாம் இருந்தால், இன் என்பதற்கு பிறகு லாம் இருந்தால் அந்த இன்னு வந்து லாமா மாறிக்கொள்ளும். இன் என்பதற்கு பிறகு ரா இருந்தால் அந்த இன்னு என்னவா இருக்கு, ரேயாக மாறிக்கொள்ளும், சரியா? அது என்னென்ன எழுத்து, நாலு எழுத்து இருக்குது, மூணு எழுத்தா இருக்கு சொல்ல போனா, என்னென்ன, ரா ஒன்னு, மீமு ஒன்னு, லாமு ஒன்னு, ரமல ரமலன்னு போட்டுக்க, ரா ஒன்னு, மீமு ஒன்னு, லாமு ஒன்னு. நூனெல்லாம் சொல்லுவாங்க தப்பது, நூனு தான் நூனா தானே இருக்குது, ஏலாம் ஆப்பது, சொல்லுங்கதா, ஆப்பு மாற்றம் தனியா வரும், புல் மாற்றம் எதுல வரும், இதுலதான் வரும். அதாவது ரே, மீமு, லாமு, இந்த மூணு எழுத்து வந்தால் எதுக்கு பின்னாடி, இன்னுக்கு பின்னாடி. நூனுல வந்து நான் இருக்கு, நீ இருக்கு, நூ இருக்கு, அதுக்கெல்லாம் கிடையாது. நூனு நூனு கொண்டு கருத்து என்ன, இன், இன் என்ற மெய்யெழுத்து இருக்குல்ல, இன் என்ற மெய்யெழுத்துக்கு பின்னாடி ரா வந்தால், ரேயுடைய எழுத்து வந்தால் இன் என்பது எப்படி வாசிக்கப்படும், இர் என்று வாசிக்கப்படும். இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி லாமு இருந்தால் அந்த இன் எப்படி வாசிக்கப்படும், இல் என்று, மின் மின் லதுன்னா, மின் லதுன்னா, மின் சொல்லக்கூடாது, இப்ப எப்படி சொல்லணும், மில்ல துன்னா அப்படின்னு சொல்லணும், மின் ரஹமத்தின், மின் ரஹமத்தின், மிர் ரஹமத்தின், இந்த இன்ன விட்டுருங்கிறேன், மின் ரஹமத்தின் எப்படி சொல்லணும், மிர் ரஹமத்தின், மின் மா,
மின் சொல்லக்கூடாது. எப்படி சொன்னே? விம்மா மின் மான்றது அப்படி வருகிறே. இந்த மூணு எழுத்து தான். இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி, இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி ரேயோ மீமோ லாமோ இருந்தால், ரேயோ மீமோ லாமோ இருந்தால் அது என்னவாயிரேன், அந்த இன்னு வந்து அந்த மூணு எழுத்தாக மாறிக்கொள்ளும். இன்னுக்கு பிறகு மீம் இருந்தால் இம்மாகிவிடும், இன்னுக்கு பிறகு லாம் இருந்தால் இல்லாகிவிடும், இம்முக்கு பிறகு இன்னுக்கு பிறகு ரா இருந்தால் இராகிவிடும். இது ஒரு பாடம் சரியா. இதுலயே இன்னுக்கு பிறகு வாவு இருந்தால், இன்னுக்கு பிறகு ஏ இருந்தால், இன்னுக்கு பிறகு வாவு, இன்னுக்கு பிறகு ஏ, வாவு ஏ, இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் அந்த நூனை வந்து இன் என்று சொல்லாமல், ஏயாவும் மாத்தி விடாமல், அறநூனாக மூக்கு நாள சொல்லுவோம்ல, மின் யோமின் என்று சொல்லாம மீ யோமி, மீ மலையாளத்தை பேசுற மாதிரி, மலையாளிகள் பேசுற மாதிரி நினைச்சுக்கிறேன், மூக்குல வாசிக்கிறேன் வழங்குதா, மின் யோமின் அப்படின்னு இருந்தால் அது அப்படி வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கிறேன், மீ மின் யோமின், மீ மின் யோமின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அந்த ஏயும் வரணும், அந்த நூனும் வரணும், ஏக்கி நூனுக்கு நடுவுல உள்ள ஒரு எழுத்தாக நினைச்சுக்கிறேன், மாத்திக்கிறேன் சரியா. இது இது வந்து இந்த இன்னுக்கு பிறகு மாறக்கூடிய ஒரு விஷயம். இந்த சொன்னதெல்லாம் எதுக்கு மட்டும்தான், இது இன்னுக்கு பிறகு உள்ளது. அதே மாதிரி வந்து அல்ங்கிற வார்த்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள, அல் சரியா. இந்த அல்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்லுக்கு பிறகு, அல்னு ஒரு அலங்கார சொல்ல அரபியில் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு சில எழுத்துக்கள் பாதி எழுத்து அரபியில் இருக்குது, அந்த எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த லாம் என்ன செஞ்சுக்கிறேன், மாறிக்கிறோம். இன்னொரு பாதி எழுத்துல இருந்தா மாறாது. அது மாறக்கூடிய எழுத்து அது சம்சியா கம்பரியான்னு உங்களுக்கு படிச்சு தந்திருப்பாங்க. அரபு எழுத்துல எத்தனை இருக்கு, பாதி எழுத்து சம்சியா இருக்குது. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அலிஃபு இருக்குன்னு வைங்களேன், அல் அலிஃபு, அல் அல் அலிஃபு நீ சொல்லும் போது இல்லு வாசியா, இல்லுன்னு தானே வாசிக்கிற, அல்னு தானே வாசிக்கிற, அல் அலிஃபுன்னு வாசிச்சோம்னா அது கமரியா சரியா. அல் பாவு இல் மாறுச்சா, கமரியா. அல் தாவுன்னு சொல்லக்கூடாது, அத்தாவு, இது சம்சியா சரிங்களா. அது காஃபு போடுங்க, அது காஃபு போடுங்க, ஷா போடுங்க. அது மாதிரி அஸ்ஸாவு, அது காஃபு, அலிபுல வந்து காஃபு போடுங்க, அதுலயும் காஃபு போடுங்க, இதுல சீனை போடுங்க, அதுலயும் சீனை போடுங்க, அஸ்ஸாவு. அல் அல் ஜீமு இது என்ன, இது என்னது, அஜீமுன்னு சொல்ல மாட்டோம், அல் அல் ஜீமு அது என்னது, அப்ப கமரியா. அல் ஹாவு, அல் ஹாவு கமரியா. அத்தா அல் தாலுன்னு சொல்லக்கூடாது, அத்தாலு இதா மாறிக்கிருச்சு சம்சியா. அல்லாலு, அல் ராவுன்னு சொல்லக்கூடாது, அர் ராவு. அல் ஜாவுன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸகாத்துன்னு சொன்னா அல் ஜகாத்துன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸாவு. அப்புறம் என்னது, அஸ்ஸீனு, 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 அஸ்ஸாது, அல்லாது, அல் தாவுன்னு சொல்லலாமா, சம்சியா. அல்லா லாம லோயிட வச்சுட்டு தான் வரும் வழங்குதா. ஐனு, அல் ஐனு கமரியா. அல் கைனு என்னது, அல்பாவு சொல்லு, இது இது எப்படி சொல்லு, அல் அக்காஃபுவா அல்காஃபுவா, இது அல்காஃபு தான். அல்லாம மாறுனதான் தெரியல, மாறலன்னு தெரியல, அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருந்தாலும் சமசியாவில் வச்சுக்கிறாங்க. இது எப்படி சொல்லணும், அல் மீமு எழுத்து பேரை சொல்ல, அல் மீமு மீமு பேரை சொல்ற, அல் மீமு, அல் நூனு சொல்லலாமா, அந்நூனு, அல்வாவு சொல்லலாமா, அல்வாவு தான், அல்ஹாவு சொல்லலாமா, சொல்லலாம்,
அல் ஹம்சத்து, அல் யாவு, ஐயாவு இல்ல, அல் யாவு. இப்ப இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு இது அந்த எழுத்து எழுதுறது ஒண்ணு, வாசிக்கிற ஒண்ணுன்னு சொன்னோம்ல, இதான் அது. எழுதுற என்ன எழுதுறோம், லாம எழுதுறோம், வாசிக்கிறது ரேயா வாசிக்கிறோம், வாசிக்கிறது ஜெயா வாசிக்கிறோம், வாசிக்கிறது வந்து சீனா வாசிக்கிறோம், வாசிக்கிறது சீனா வாசிக்கிறோம். அப்ப இந்த லாமு அல்லுல வரக்கூடிய லாமு மட்டும் பாதி எழுத்துக்கள்ல லாமாக வரும், பாதி எழுத்துக்கள்ல இது பதினாலு அது பதினாலு தேரும், அவங்கதா லாமு நடுவுல நிக்கும், இங்கிட்டு சேராது அங்கிட்டு சேராது, அதே எழுத்தா இருக்கனால. அப்ப இங்கிட்டு பதினாலு அங்கிட்டு பதினாலு என்ன செய்யும், கரெக்டா நிக்கி, பதினாலு சம்சியா பதினாலு கமரியா. இதை உங்க இஷ்டத்துக்கு சம்சியால சொல்லிக்கலாம். எது அல்லாமுங்கிறத, அல்லாமுங்கிறத மாறுனுச்சா மாறல, அதுவும் லாமு தானே, அதனுடைய ஒரிஜினல் உச்சரிப்பை தருதா அதுல இருந்து வாங்கி தருதான்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால நடுவுல அல்லாம போட்டு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இருக்கும், சரியா? இதுக்கு பேர் என்ன, இப்படி ஒரு மாற்றம், எழுதுறது ஒண்ணு வாசிக்கிறது ஒண்ணு, இதுதான் எழுத்துக்களுடைய விஷயங்கள். அடுத்து என்ன, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, நிறுத்துறது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க குரான் ஓதிடலாம், இப்ப நாம் சொல்லி தந்த பாடத்தை வச்சு என்ன செய்யலாம், குரான் ஓதிக்கிறலாம். ஆனால் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கியத்தை முடிக்கிறோம்ல, முடிக்க சொன்னா இருக்கிறபடி முடிக்க கூடாது. இப்ப வந்தான் படிக்கிறோம், வந்தான் அப்படிதான் முடிப்போம். ஆனா அரபியில வந்து அப்படி நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டா இருந்தா செத்ததுன்னு சொல்லக்கூடாது, செத்த செத்ததுன்னு சொல்றதா செய்யணும், செத்ததும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், செத்த இத்துலதான் நிப்பாட்டணும். நான் இன்று காலையில் கும்பகோணம், கும்பகோணம் கரெக்டா இம்மை இருக்குது, கும்பகோணத்திற்குன்னு மூச்சை விட்டுட்டான், மூச்சை விட்டா எப்படி செய்யணும், திருக்குதான் அரபில, தமிழ்ல அரபில என்ன செய்யணும், கும்பகோண திக் திருக்குன்னு சொல்லிடக்கூடாது, இக்கலதான் நிப்பாட்டணும். எந்த அது ஊன் இருந்தாலும் சரி, ஆண் இருந்தாலும் சரி, ஈன் இருந்தாலும் சரி, நிப்பாட்டினா என்ன பண்ணி போடுறான். இப்ப குரான் எடுத்து பாரு, ரப்பில் ஆலமீன் இருக்கும், ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தானே நிப்பாட்டனு, ஆலமீன் அப்படிமா, அர் ரஹ்மான் இர் ரஹீமீன் இருக்கும், ரஹீமீன் தானே வாசிக்கணும், என்ன சொல்லுவான், அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிமா, மாலிக்கு யௌமித்தீனின் இருக்கும், தீனின்னு சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான், தீன் மாலிக்கு யௌமித்தீன், வணங்குதா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீனு, எப்படி இருக்கேன், இய்யாக நஸ்தயீனுன்னு தான் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், இய்யாக நஸ்தயீன் சேர்த்து வாசிட்டு போனீங்கன்னா நஸ்தயீனு ஹுதின ஸிராதல் படி, அதோட மூச்சை விட்டியா என்ன செஞ்சிக்க, மெய்யெழுத்துல நிப்பாட்டணும். அரபில் என்ன செய்யணும், எதை நிப்பாட்டினாலே, ராலிக்கல் கிதாபு ராலிக்கல் அப்படின்னு வாசிக்கிட்டே போறோம், கிதாபுன்னு வாசிடலாம், ராலிக்கல் கிதாபு ஆத்து போய் ராலிக்கல் கிதாபுங்கிறான், இப்ப கிதாபு தான், ராலிக்கல் கிதாபுன்னு இருக்கு, உனக்கு மூச்சு இருக்க முடியல, இடையில நிப்பாட்டுற, எப்படி நிப்பாட்டனே, ராலிக்கல் கிதாப், ராலிக்கல் கிதாபு லாரைப ஃபீஹிங்கிறத ராலிக்கல் கிதாப் லாரைப ஃபீஹில் மூச்சு விட்டான், நிறுத்தல் அரபு மொழியில நிறுத்துறதா இருந்தால் என்ன செய்யணும், சுக்கூனில் நிறுத்த வேண்டும், சரியா? ஆனால் இதுல இன்னொரு விதி விலக்கு ஒண்ணு இருக்குது, எல்லாத்தையும் சுக்கூன்ல தான் நிறுத்த வேண்டும், ஆனா அதுல தன்வீன் இருக்குல்ல, தன்வீன் அகர அகர குறியீடு பெற்ற தன்வீன், அன் பன் ரன் மண் கடைசி வார்த்தையா இருக்கு, எப்படி இருக்கு கடைசி வார்த்தை, ரஹீமன் ரஹீமுன் என்று இருந்தால் எப்படி பாட்டுறனே, ரஹீம் ரஹீமின் என்று இருந்தால் ரஹீம், ரஹீமு என்று இருந்தால் ரஹீம், ரஹீமான் இருந்தால் ரஹீம், எப்படி இருந்தால் ரஹீம் தான், ரஹிமன் என்று இருந்தால் மட்டும், ரஹி மண் அப்படி இருந்தா ரஹீமா எப்படி நிறுத்தணுமா, ரஹீம் நிறுத்தக்கூடாது, அலிஃபாக நிறுத்தணும், அலிஃபில் ஒன்றே நிறுத்தணும், எதுல மட்டும், தன்மீன்ல அகர குறியீடு உள்ள தன்மீனில் மட்டும், அகர ஒரு எழுத்துல ஆறு இருக்குமா, ஆறு இருக்கு, எப்படி இருக்கு, ரஹீமு ரஹீம ரஹீமி மூணு எழுத, தன்மீன் இல்லாம மூணு, தன்மீன் போட்டு மூணு எழுத, ரஹீம ரஹீம ரஹீமி
ரஹீமு இது ஒரு மூணு. அப்புறம் ரஹீமன், ரஹீமன், ரஹீமுன்னா தன்வீன் தான், ரஹீமுன், ரஹீமுன், ரஹீமின், எந்த இந்த ஆறுக்குள்ளதான் வரும். எந்த ஒன்னா இருந்தா இந்த ஆறுக்குள்ளான வரேன். இப்படி ரஹீமு என்று இருந்தால் எப்படி பாட்டுனே ரஹீம், ரஹீமின் இருந்தாலும் ரஹீம், ரஹீம, ரஹீம், ரஹீமின், ரஹீம், ரஹீமுன், ரஹீமன், ரஹீமா, ரஹீம் நீ பாடக்கூடாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது, ரஹீமான் நீட்டி விட்டு நிறுத்த வேண்டும். இது வந்து நிறுத்துறது, என்னது நிறுத்துறது. அடுத்தது வந்து இருந்தும் வாசிக்காத எழுத்துக்கள், எழுத்துல இருக்கு என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாது. உதாரணமா நெடில் நீங்க படிச்சீங்க, நெடில் நீட்டுறதுக்கு, ஆணாவை நீட்டுறதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு ஆணா போடணும், ஒரு அழிவு போடணும். பானாவை நீட்டுறதுக்கு பேரு, இப்ப பா இருக்கு, பா இருக்குல்ல, பேய போடுங்க, மேல ஒரு கோடை போடுங்க, இது என்னவாயிரம் பா நீட்டுறதா இருந்தா பாண்டு நீட்டுறோம்ல, அப்படி நீட்டிட்டு அதுக்கு அடுத்த எழுத்துல சுக்கூன் வந்துருச்சுன்னு வைங்க, பா இருண்டு வந்துச்சுன்னு வைங்க, பாண்டு போட்டு என்ன செய்யுது இருண்டு வந்துச்சுன்னு சொன்னா இத பார்ந்து படிக்க கூடாது. எப்படி படிக்கணும், பர்ந்து படிக்கணும். அதாவது நெடிலுக்கு பின்னாடி, நெடிலுக்கு பின்னாடி சுக்கூன் வந்தால், நெடிலுக்கு பின்னாடி சுக்கூன் வந்தால் அந்த நெடில் குறிலாக வாசிக்கப்படும். பான் அப்படின்னு இருந்தா பன், பான் என்று இருந்தா என்ன செய்யணும், பன், நான் என்று இருந்தால் நன், கான் என்று இருந்தால் கண். அதாவது நீட்டிட்டு ஒரு பின்னாடி சுக்குன்னு வந்துடக்கூடாது, நீட்டினதுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது, சுக்குன்னு வந்துடக்கூடாது. சுக்குன்னு வந்தா அந்த அழிப்பு என்ன ஆயிரும் போயிரும். இது ஒரு பாடம், எத்தனை பாடம் ஆச்சு, சரி. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது ராகத்துக்காக வேண்டி குரானை வந்து இது அரபி கிராமர்ல வராது, ஆனா நடைமுறையில உள்ளது. கிராமருக்கு அப்பாற்பட்ட இன்னொரு வகையான கலை இது, ராகம் போட்டு வாசிக்கிறாங்க இல்லையா. அப்ப ராகம் போடும்போது என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒரு எழுத்து அந்த ராகம் கரெக்டா வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட நீட்ட வேண்டியிருக்கும். ரஹ்மான் அப்படி நீட்டத விட ரஹ்மான் நீட்டினா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பிற்காலத்தில் இதெல்லாம் வந்தது, மத்துன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, மத்து, அதுக்கு என்ன வச்சிருப்பாங்க, மத்துன்னு வச்சிருப்பாங்க. இந்த மத்து வச்சாங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் நீட்டணும், எப்படி நீட்டனே, கொஞ்சம் கூடுதல் நேரம் நீட்ட வேண்டும். என்ன நீட்டனே, இப்ப ரஹ்மான் இருக்குன்னு வைங்களே, அது போட்டு ஒன்று போடுங்க, போடாம ஒன்று போடுங்க, ரஹ்மான், இது ரஹ்மானு, இது என்ன படிக்கணும், ரஹ்மானு, ரஹ்மானு அப்படிங்கிறத அது இப்படி போடுங்க, மந்து அழிவு. இதான் மத்துங்கிறது, மத்துன்னா அப்படி, அதாவது அப்படி ஒரு வளைஞ்சு இப்படி ஒரு மத்து பார்த்து குரான்லாம் பார்த்துட்டு இந்த மத்து இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாலு நாலு விரல மடக்கிற அளவுக்கு நீட்டலாம். அதை ரஹ்மான் இந்த மாவை எவ்வளவு நீட்டலாம், ரஹ்மான் அப்படின்னு சொல்லிடுறாம ரஹ்மான் வரைக்கும் நீட்டலாம், அனுமதி. நாலு தடவை விரல மடக்கிற நேரம் இருக்குல்ல, அதுக்காக மெதுவு மடக்கூடாது, அப்படி மடக்கிறது இல்ல, வேகமா வேகமா நாலு தடவை மடக்கிற மாதிரி என்ன செய்யணும், அவ்வளவு டைமுக்கு என்ன செய்யலாம், நீட்டிக்கலாம். இது ஒரு மத்து, இது அடிஷனல், உனக்கு இதை தெரியாட்டா கூட நீட்டாம வச்சுட்டு போயிடலாம். ஒருத்தன் இதை கண்டுக்கிறாம புதுசா ஓதக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யலாம், இதை கண்டுக்கிறாம போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுக்கிட்டாங்கன்னா என்ன செய்யணும், மத்த எழுத்தை விட கொஞ்சம் கூடுதலா இதை நீட்டிக்கொள்ள வேண்டும். சரியா, இப்ப பாடத்துல உள்ளது வந்து அவ்வளவுதான். இன்னும் ஒன்றே ஒன்று ஒரு விட்டு இருக்கு, ஒரே ஒரு விஷயம், நெடில் இருக்குல்ல, நெடில், நெடில்னா என்ன, காணாவே காவண்ண வாக்குறது, கீனாவே கீண்ண வாக்குறது, பூனாவே பூவண்ண வாக்குறது, அந்த மாதிரி ஆக்குறதுக்கு வந்து நெடில்னு சொல்றோம். அப்ப காணாவே காவண்ண வாக்குறதுக்கு என்ன செஞ்சோம், பின்னாடி ஒரு அழிவை சேர்த்தோம். இந்த அழிவை சேர்க்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு கேட்டா, எழுதுறதுக்கு நமக்கு இடைஞ்சல் வரும், அதாவது காஃபிர்னு எழுத வேண்டியிருக்கு. அழிவு போட்டா நீங்க என்ன செஞ்சாவனு, முறிக்கணும். காஃபிர்னு நீ எழுதுறா இருந்தா அழிப்புக்கு அப்புறம் கேட்க கூடாத, முறிக்கணும். முறிச்சியல்னா அது ஒரு டைம் கூடுதலா செலவாகும்,
இந்த அலிஃப் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலிஃப் இல்லாம எழுதுங்களேன், இப்படி எழுதிடலாம். இப்ப அலிஃப் இல்லாட்டி ஒரு இழுப்புல எழுதிட்டு போயிடலாம். அலிஃப் இருந்தா ஆனா நம்ம நீட் எழுதி தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஷார்ட் ஃபார்மா நிப்பாட்டி விடுறது, சின்னதா சின்னதா இப்படி எழுதி முடிச்சுட்டு இப்படி ஆக்கிடுறது. ரெண்டும் ஒண்ணுதான், காபி ரூ காபி ரூ, அதுலயும் காபி ரூ, ரெண்டும் ஒரே தான். இதுல என்ன லாபம் நமக்கு, எழுதுறது ஒரு ஒரு மூச்சுல முடிச்சிடும் நம்மள வேலைய. இப்ப ரஹ்மான் இருக்கு, ரெண்டு விதமா எழுதலாம். ரஹ்மான் ரஹ்மான் எப்படி எழுதலாம், அலிப போட்டு எழுதுனீங்கன்னா ரஹ்மா இன், இப்ப பாருங்க ரஹ்மானு ஹேயி மீமு நூன் ஒன்னா சேர்ந்துருக்கு அவங்கதா. இதுல என்ன இருக்குது, ஹே மீமுக்கு அப்புறம் அழிப்பு வந்து மூணு துண்டு இருக்கு. இப்படி நீட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த எழுத்தை எந்த எழுத்தை நீட்டு நினைக்கிறோமோ அதுல அழிப்பு போடுறதுக்கு பதிலா அதுக்கு மேல அழிப்புலைய காவாசி அழிப்பு. ஒரு அழிப்பு எவ்வளவு பெருசா இருக்குமோ அதுல எவ்வளவு சைஸ் ஒரு கால்வாசி நீட்டி விட்டோம்னா நல்லா நெடுகில் ஆயிக்கிறோம். ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து பாரு, மீமுக்கு மேல என்ன போட்டிருக்க முடியும், அது அழிப்பு தான். அது அது என்னது, அழிப்பு வந்து இன்னொரு வடிவம், அந்த அழிப்பை இன்னொரு வடிவத்தை எழுதுவாங்க. அதே மாதிரி வந்து கீழே அந்த அழிப்பை போடலாம், எப்படி போடலாம், கீழே போடலாம், பிஹி பிஹின்னு போட்டுக்கலாம், ஏ போட்டு ஏன்னு போட்டு, இது எப்படி படிக்கிறோம், பிஹின்னு படிக்கிறோம். இப்படி போட்டு விட்டா அதே மாதிரி வந்துடும். அப்படி விட என்ன, இது பி இது ஹி பிஹி, சரியா? அதே மாதிரி அந்த அந்த இது இருக்குல்ல பேசுக்கு அந்த கொம்பு, கொம்ப இப்படி திருப்பி விட்டு மாத்தி திருப்பி விட்டு வைங்க, இப்படி உல்டா போட்டு விட்டீங்கன்னா புஹு. அந்த நீட்டுறதுக்கு வந்து இன்னொரு வடிவம் வச்சிருக்கிறாங்க, இது ரொம்ப கம்மியா வரும். என்ன வரும் குரான்ல, ரொம்ப இந்த சவுதியில இருந்து அடிக்கிற குரான்ல வந்து இது ஜாஸ்தியா வரும். பாகிஸ்தான்ல நம்ம இந்தியாவில் அடிக்கிற குரான்ல இது என்ன, ரொம்ப ரேரா, ரொம்ப குறைவான இடத்துல தான் என்ன செய்யும் இந்த மாதிரியான வடிவத்தை வந்து அவங்க கையாளுவாங்க. சவுதியில வந்து நிறைய இடத்துல பாதி இடத்துல இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீட்டுற இடத்துல. இவ்வளவுதான் மொத்தமே, இது இருந்தா நெஞ்சுக்கலாம், நம்ம குரானை வாசிக்கலாம். இது மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா குரானை வாசிக்கிறது ஈஸி. இதுக்கு புஸ்தகமும் கையில வச்சுக்கிற வேண்டியது, பிராக்டிஸும் பண்ண வேண்டியது, ஈஸியா நெஞ்சிடலாம். யாருமே குரானை வாசிக்கலாம். இது வந்து அந்த இதைத்தான் போட்டுட்டு வருஷ கணக்கில் சொல்லி என்ன செய்யறாங்க, நான் குரானை ஓத தெரியாது, மூணு வருஷம் ஓதுறேன் எனக்கு வரலன்னு சொல்றாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. ரொம்ப எளிமையா ஓதுற விஷயம்தான் இந்த பாடத்தையும் வைத்துக்கொண்டு இந்த புஸ்தகத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், நீங்க கிளாஸ் நடத்தி மக்களை தயார்படுத்தணும். ஓகே.